தமிழ்நாடு தலைநிமிர நம் தலைவர்கள் செய்த தியாகங்கள் ஏராளம். இந்தி திணிப்புக்கு எதிரான போர் தொடங்கி இப்ப மாநில உரிமைகளுக்கான சட்ட போராட்டம் வரைக்கும் தன்னலம் இல்லாமல் போராடிய பல திராவிட தலைவர்களை பத்தி இன்றைய இளைஞர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல திமுக இளைஞரணியால என் உயிரினு மேலான என்ற பேச்சு போட்டி நடத்தப்பட்டுச்சு. இந்த பேச்சு போட்டியில் கலந்துக்க கிட்டத்தட்ட 17,000 இளைஞர்கள் விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்ட பல பேர் அருமையான பேச்சுக்களை வெளிப்படுத்தியும் இருந்தாங்க. வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பேச்சாளர்கள் என்னவெல்லாம் பேசியிருந்தாங்கன்றதை இப்போ பார்க்கலாம். அதே பெண்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுத்து 5 சட்டமன்றத்தில் பெண்கள் ஒலித்தது முதல் இவர் எண்ணியதை சொல்லியவர், சொன்னதை எழுதியவர், எழுதியதை மட்டுமே வாழ்ந்து காட்டியவர். பாறை வீடுகளில் மட்டும் ஒளித்துக் கொண்டிருந்த தொலைக்காட்சி பெட்டியினை எங்கோ இருக்கும் கிராமங்களில் எல்லாம் கூரை வீடுகளிலும் ஒலிக்க செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த திராவிட மாடல் ஆட்சியை தான் இன்றைக்கு நம்முடைய திராவிட பேரரசர் அவர்கள் நடத்தி வருகிறார். ஆட்சி பொறுப்பு தமிழர்களாகிய நம்முடைய வாழ்வு சிறக்க தன் வாழ்நாள் முழுக்க கையில தடியோட போராடிய மாபெரும் தலைவர் தான் தந்தை பெரியார். மூட நம்பிக்கைன்ற இருட்டில் இருந்த மக்களுக்கு பகுத்தறிவுன்ற வெளிச்சத்தை பாய்ச்சிய பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை பத்தி பேச்சாளர்கள் பேசியிருந்ததை இப்ப பார்க்கலாம். ஆதி மனிதன் வாழ்ந்ததும் குகையிலே, விலங்கினம் வாழ்ந்ததும் குகையிலே. விலங்கினத்திற்கு இருப்பது அறிவு, மனிதனிற்கு இருப்பது பகுத்தறிவு. அத்தகைய பகுத்தறிவை மனிதனுள் விதைத்த பெரியார் மூக்குப்பொடி போட்டாலும் இவர் மூளைக்குத்தான் பஞ்சமல்ல, இவர் மூளையைத்தான் இங்கிலாந்தே கேட்டதம்மா என்ற பேரறிஞர் அண்ணாவின் வழிகாட்டியாகவும் திருவாரூர் திருக்குவளையில் பிறந்து தென்சலாய் செந்தமிழ்நாட்டிலே வளர்ந்து எண்ணத்தின் சிந்தனையை கை வண்ணத்தில் தந்து எழுத்தாற்றலின் மூலம் செந்தமிழை வளர்த்து முரசொலியை கொண்டு எங்களை இழுத்து எங்களை காக்கவே உதய சூரியனாய் அதிகாலையில் விழித்து தமிழர்களே தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் இருந்தால் கூட கட்டுமரமாய்தான் வருவேன், அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம் என்ற போன் மொழியை தமிழின் மனதிலே விதைத்த கலைஞரின் வழித்தோன்றலாய் இருக்கும் பெரியார் என்றென்றும் வேண்டும் தமிழ்நாட்டுக்கு. ஏன் தெரியுமா, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற கூற்றை மாற்றி படிப்பிருக்கும் பெண்களுக்கு அடுப்பூதும் இளையதற்கு என்ற கருத்தை ஏற்றி பெண் கல்விக்கு குலவிலக்கல்விகளும் பெரியாரின் நினைக்கையில் கூறுகிறேன் இன்றும் வேண்டும் பெரியார் என்று. ஐயா, இந்து முஸ்லிம் கிறிஸ்டியனு இவங்க மூணு பேரும் சேர்ந்து எல்லையை காக்க மட்டும் ஒரு நாடு, ஆனா இவங்களாம் சேர்ந்து வாழணும்னு நினைச்சா மட்டும் வந்துடும் ஜாதின்னு ஒரு கேடு இல்ல ஐயா. கிழக்கில் உதித்த சூரியன் கூட மேற்கில் மறைந்து விடும், ஆனால் தெற்கில் உதித்த சூரியன் இன்று வரை வடக்கிலே கேரளா என்னும் மாநிலத்திலே வைக்கம் என்னும் பகுதியிலே வைக்கம் வீரர் என்ற பெயரே வாழ்ந்துதான் கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கையில் எண்ணுகிறேன். அன்று ஜாதி ஒழிப்புக்காக போராடிய பெரியார் இன்றும் தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்று. தலைவா, நீ வாழ்ந்த காலத்தில் நான் இல்லை, நான் வாழும் காலத்தில் உன்னை போல் வேறு யாரும் இல்லை. தொண்டு செய்து பழுத்த பள்ளம் தூய தாடி மார்பில் வெல்லும் மண்ணை சுரவில் உழவு தள்ளும் மனக்குகையில் சிறுத்த இயலும் என்று என் ஐயனை பற்றி பேச ஏராளம் உண்டு. நீதிபதி ராஜமன்னார் தலைமையில குழு அமைச்சு மாநில உரிமைகளை நிலைநாட்ட போராடினாரு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு மாநில உரிமைகளுக்கான குரல் இந்தியா முழுக்க ஒலிக்க தொடங்கியிருக்க நிலையில அன்றே மாநில உரிமைகளுக்கான குரலை எழுப்பினாரு முத்தமிழறிஞர் கலைஞர். மேலும் பல சமூக நலத்திட்டங்களை தீட்டி தமிழ்நாட்டை தன்னிறைவு பெற்ற மாநிலமாக உருவாக்கியவர் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவருடைய பெருமைகளை பற்றி பேச்சாளர்கள் பேசியிருந்ததை இப்ப பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு கலைஞரின் தொலைநோக்கு பார்வை. இந்த உலகம் எவ்வாறு மாற வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அத்தகைய மாற்றத்தை முதலில் நீ உன்னில் புகுத்திக் கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் நாளைய சமுதாயம் அவ்வாறே மாறும் என்பார்கள். இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு கலைஞர் அவர்கள். ஏனென்றால் அவர் இந்த உலகத்தில் எத்தகைய மாற்றங்களை அவர் காண வேண்டும் என்று விரும்பினாரோ அத்துணை மாற்றங்களையும் தன்னுள் முதலில் புகுத்தி கொண்டு தன்னை சுற்றியுள்ளவர்களையும் அத்தகைய திட்டத்தின் மூலமாக நடத்தி சென்றவர்தான் கலைஞர் அவர்கள்.
இறக்கத்தான் பிறந்தோம், இருக்கும் வரை இரக்கத்தோடு வாழ வேண்டும் என்ற அன்னை திரேசாவின் வரிகளுக்கிணங்க தான் வாழும் வரை இரக்கத்தோடு வாழ்ந்து சென்றவர் கலைஞர். ஏனென்றால் குடிசையில் பிறந்த எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் குடிசையிலேயே முடிந்துவிடக்கூடாது என்று எண்ணி குடிசை மாற்று வாரிய திட்டத்தை அவர் அறிமுகப்படுத்தினார். அடுத்ததாக சமத்துவம் என்ற வார்த்தை கலைஞருக்கு மிகவும் பிடித்தது என்று நான் நினைக்கிறேன் நண்பர்களே. ஏனென்றால் எதிலும் சமத்துவம் காண வேண்டும் என்று அவர் விரும்பினார். கல்வி என்று எடுத்துக்கொண்டால் அதிலும் சமத்துவம் இருக்க வேண்டும் என்றுதான் சமச்சீர் திட்டம். சமுதாயம் என்று எடுத்துக்கொண்டால் அதிலும் சமத்துவம் என்றுதான் விதவைகளுக்கு மறுவாழ்வு திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கு மறுவாழ்வு திட்டம், திருநங்கைகளுக்கு மறுவாழ்வு திட்டம் என்று அதிலும் சமத்துவம். வேலை என்று எடுத்துக்கொண்டால் அதிலும் சமத்துவம் என்று அனைவரும் பொதுவான வாய்ப்புகளை வழங்கி அவர்களும் வேலைகளில் ஈடுபட வேண்டும் என்று அனைத்திலுமே சமத்துவம் காண வேண்டும் என்று விரும்பியவர் கலைஞர் அவர்கள். உழவர்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு போன்றவர்கள் என்பார்கள். அவர்கள் வறுமையில் வாடிய பொழுதும் அவர்களுக்கு இலவச மின்சாரம் மற்றும் உழவர் சந்தைகள் போன்றவற்றை வழங்கி அவர்களையும் ஊக்கப்படுத்தி அவர்களுடைய வாழ்விலும் விளக்கேற்றி வைத்தவர் கலைஞர் அவர்கள். ஏழை எளிய மக்கள் பண வசதி இல்லாததால் பல உயிர்களை இழந்த அந்த காலகட்டத்தில் அந்த செய்தியை கேட்டவுடன் சிறிதும் யோசிக்காமல் காப்பீடு திட்டத்தை கொடுத்து அநேக உயிர்களை காத்தவர் கலைஞர் என்றால் அதற்கு அவருக்கு நிகர் அவர் மட்டுமே. வரலாற்றின் முற்பகுதியை நான் எழுதிவிட்டேன், பிற்பகுதியை என் தம்பி கருணாநிதி பார்த்து கொள்வான் என்றாராம் அண்ணா. அதற்கிணங்கத்தான் மொத்த தமிழ்நாட்டையும் தன் கையில் எடுத்து சிலை வடித்தார் கலைஞரினும் இச்சீர்திருத்தவார்தி. ஒரு பசியும் மோவா பிணியும் செரு பகையும் சேராது எழுவது நாடு என்று வள்ளுவன் வாய்மொழிக்கேற்ப வழி நடத்தினார் தமிழகத்தை. காலம் கடந்தும் அனைவரின் மனதிலும் நீங்க இடம்பெற்றிருக்கும் கருணாநிதி அவர்கள் தமிழுக்கும் தமிழருக்கும் செய்தவை வெறும் திட்டங்களா அல்லது பெரும் கொடைகளா என்பதே வியப்புதானே. திராவிட முன்னேற்ற கழகம் என்பேனா இல்லை திருக்குவளை முத்துவேல் கருணாநிதி என்பேனா இத்திமுகவை? அப்படி ஒரு பிணைப்பு இவருக்கும் திமுகவிற்கும். இன்றைய கழகத்தின் கொள்கைகளுக்கும் அதன் முற்போக்கு சிந்தனைக்கும் முதுகெலும்பு இவர் என்றால் முரண்பாடு ஏதும் இல்லையே. இவரின் ஆளுமை திறனும் அரசியல் சாணக்கியத்தனமும் எவருக்கும் இல்லை என்பதால் இவரை எதிர்த்து கேள்வி கேட்கும் துணிச்சலும் எவருக்கும் இல்லை. இவர் பல திட்டங்களை தன் தமிழ்நாட்டின் மீது அள்ளித்தெடுத்து ஒரு சிறந்த சிற்பமாகி அல்லவா கொடுத்துள்ளார். குடிசை மாற்று வாரியம், குடிநீர் வடிகால் வசதி, கைரிக்ஷா ஒழிப்பு, பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு, உழவர் சந்தை ஏற்பாடு, முதல் பட்டதாரிகள் உருவாக்கம் என்று பல்வேறு திட்டங்களை அள்ளித்தெளித்தார் தமிழகத்தின் மீது. ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவிலோங்கி வையம் தழைக்குமாம் என்ற முண்டாசு கவியின் கருத்தினை முழுமையாக அறிந்திருந்த இவரோ பெண்களுக்கு அரசு வேலைகள் 30% இடஒதுக்கீடு, கைம்பெண் மறுமணம், மகளிர் சுய உதவி குழுக்கள் போன்றவற்றை அமல்படுத்தினார். பெரியார் கனவை நனவாய் ஆக்கி பெருமை கொள்ள வேண்டுமென்றே உரிமையுண்டு பெண்ணுக்கு சொத்தில் என்று உரக்க கூறி சட்டம் செய்த தமிழிட தலைவனிவன். உன் கைப்பட்டால் தமிழ் துளங்கும், உன் மேல் கைப்பட்டால் தமிழே குலுங்கும் என்று வாலி வெறும் வாய் வார்த்தையாக சொல்லவில்லையே. அப்படி ஒரு தமிழ் காதல் இவருக்கு. தமிழ் தாய்க்கு கோயில், தமிழ் வளர்ச்சிக்கென்று தனித்துறை, தமிழர்களின் உட்கள் நாட்டுடைமை கட்டாய பாடமாக தமிழ், உலக தமிழ் செம்மொழி மாநாடு, வானுயர வள்ளுவன் சிலை, இந்திய எதிர்ப்பு போராட்டம், தமிழ்தாய் வாழ்த்தாக நீராறும் கடல் உடுத்த பாடல் என்று பல்வேறு வழியாக தன் தமிழ் காதலை வெளிப்படுத்தினார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுக்க ஓடி ஓடி உழைச்சாரு கலைஞர். அருந்ததியருக்கு உள் ஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். ஏற்ற தாழ்வுகளோடு இருந்த சமூகத்திற்கு சமத்துவ சாயம் பூசிய கலைஞரை பற்றி இளைஞர்கள் பேசியிருந்ததை இப்ப பார்க்கலாம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கலைஞரின் தொலைநோக்கு பார்வை. சிந்தனை என்ற வயலுக்கு ஆராய்ச்சி என்ற நீர்ப்பாய்ச்சி, மூடமதி என்ற கலையை முற்றிலும் அகற்றினால் விவேகம் என்ற விளைவு ஏற்படும். கிழக்கே உதிக்கும் கதிரவன் தன் கதிர் அலைகளால் இவ்வையகத்தின் இருள் அகற்றுவது போல தெற்கே உதித்து தென்னாட்டு மக்களின் வாழ்க்கை இருளை அகற்றியவர் நம் முத்தமிழ் அறிஞர். திருக்குவளையை தீப்பொறியாய் நெஞ்சுக்கு நீதி பேசி குறள் ஓவியம் படைத்த செம்மொழி ஊற்றினம் தலைவர். அனைத்து சாதியினரும் அர்ச்சதராகலாம் என்னும் மானிடத்துவத்தை சட்டமாக்கி சாதி பித்து என்னும் சனியை ஒழித்து சமத்துவம் என்னும் ஞாயிறாய் உதித்தார்.
கைரிச்சா ஒழிப்பு திட்டம். ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் உடல் நோக இழுப்பதா? அந்த நிலை இனி கூடாது. ஏழை மாணவர்களுக்கு கல்வி என்பது கட்டணம் என்னும் தடைக்கற்களாய் எட்டாத கனியாய் இருப்பதை உணர்ந்த கலைஞர் அவர்களுக்கு பள்ளியில் இலவச பாட புத்தகங்களை வழங்கினார். பொறியியல் படிக்க வேண்டும் என்னும் மாணவர்களின் கனவு புதைந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுக்கு வருடம் 20,000 என்னும் திட்டத்தை வீட்டில் முதல் பட்டதாரி மாணவர்களுக்காக கொண்டு வந்தார். கல்வியிலும் தமிழகம் சிறந்தது என்பதை உலகிற்கு சுட்டி காட்டினார். அது மட்டுமின்றி ₹7,000 கோடி விவசாய கடனை ரத்து செய்து அவர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு அவர் தாமே விலை நிர்ணயம் செய்யும் உழவர் சந்தையும் அமைத்து கொடுத்தார். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் விவசாயிகளுக்கு இலவசமாக மின்சாரம் வழங்கப்பட்டது. நிலமில்லாத விவசாயிகளுக்கு கூட 2 ஏக்கர் நிலமும் இலவசமாக வழங்கப்பட்டது. கருவூல பெட்டகமாய் அவர் சிந்தையிலிருந்து வந்த சிந்தனைகள் பூட்டியிருந்த எம் சிந்தையை சற்று சாவி கொண்டு திறந்துவிட்டு சென்றது. எங்களுக்கு சொத்துரிமை மட்டுமின்றி தேர்தலில் 33% விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கினார். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற நிலையை மாற்றி அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளிலும் கல்வி கூடங்களிலும் சம உரிமை வழங்கினார். வள்ளுவனோடு வாழ்ந்ததில்லை, பெரியாரை பார்த்ததில்லை, அண்ணாவை கேட்டதில்லை, இவை அத்தனையும் கலைஞர் என்னும் தலைவரிடம் நான் கண்டேன் என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சமூக காவலர் கலைஞர். நமது கலைஞர் தலைவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? விடுகளில் மலர்ந்து மதயத்தில் வாடி சுருங்கி மாலைகள் விழுந்து விடும் மலர் அல்ல எமது ஐயா தலைவர் கலைஞர் அவர்கள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஏன் இந்த உலக பூபாகத்துள் கவன்மிகு மனம் பரப்பிய மனோரஞ்சித மலர்தான் எமது ஐயா பெருமைக்குரிய தலைவர் கலைஞர் அவர்கள். நமது இயக்கத்திற்கு ஒரு அழகான பெருமை இருக்கிறது. என்ன தெரியுமா? ஒரு தலைவரின் கொள்கையை தொண்டர்கள் 100% அல்லது 70% தான் பின்பற்றுவார்கள். ஆனால் நமது இயக்கத்தில் மட்டும்தான் தலைவர் கொள்கையை 100% பின்பற்றினார் என்றால் தொண்டர்கள் 200% பின்பற்றி அதை முன்னுக்கு செல்வார்கள். ஆதலால் தான் அறிவு அற்றங்காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள் இழுக்கலாகாரன் என்றான் வள்ளுவப்பெருமான். அப்படிப்பட்ட அறிவை கொண்டு நமது கலைஞர் அவர்கள் இந்த நாட்டுக்கு தந்தது ஏராளம் ஏராளம். ஒரு தாய் கருவுற்றால் அந்த சேய் பிறக்கும் முறையவருக்கு தனிமையாக கண்காணிக்கப்பட்டு தேவையான அனைத்தையுமே அதாவது அரசு செய்தது. அது மாத்திரமல்லாமல் எந்த ஒரு மாணவனும் பல்கலைக்கழகத்தில் தமிழை கட்டாயமாக படிக்க வைத்த என்று நாம் அனைவருமே ஆதலால் தான் பேச்சு போட்டி என்ற நிலைகள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை மாத்திரமா, எவ்வளவோ விஷயங்களை அவர் செய்திருக்கின்றார். அண்ணா கண்ட மாநில சுயாட்சி என்றென்றும் பெரியார் ஏன் மாணவிக்கு சுயமரியாதைக்காரர் கலைஞர். மேலும் திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு க ஸ்டாலின் என திராவிடத்தை பற்றியும் திராவிட தலைவர்களை பற்றியும் பல தலைப்புகளில் பேச்சாளர்கள் சிறப்பாக பேசியிருந்தாங்க. அதை இப்போ பார்க்கலாம். பெரியாரை பற்றி பேசவா, இல்லை அறிஞர் அண்ணாவை பற்றி பேசவா, இல்லை டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றி தான் பேசவா என்று பேசி வென்ற இயக்கம் என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். ஈரோட்டின் சூரியனே, இளைஞர்களின் நாயகனே, சாதி மதத்தை தகர்த்தவரே, பெண்ணுரிமை தந்தவரே என புகழப்பட்ட தன் மான பேரொளியாம் தந்தை பெரியார். மனிதனை மனிதன் தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, தெருவில் நடக்கக்கூடாது, குளத்தில் தண்ணீர் எடுக்கவே கூடாது என்பன போன்ற கொடுமைகளை தாங்கிக் கொண்டு இந்த சமூகம் எத்தனை ஆண்டுகளுக்கு தானையா காலம் தள்ளும் என்று கொந்தளித்தவர் பெரியார். அது மட்டுமா, பெண்ணடிமை தனத்துக்கு எதிராக அவர் சிங்கம் போல் கர்ஜித்தார். ஆண்கள் பார்க்கும் எல்லா வேலைகளையும் ஏன் தொண்டுகளையும் கூட பெண்களும் செய்ய முடியும் என முரசு கொட்டினார். மேட்டுக்குடி உயர்வுகத்தின் பிடிக்குள் இருந்த நீதி கட்சிக்கு திராவிடர் கழகம் என்று பெயர் சூட்டினார். பெரியாரின் இயக்கம் தலையெடுத்த பின்னர் தான் இடுப்பில் துண்டை கட்டி கூழை கும்பிடு போட்டுக் கொண்டிருந்த சமூகத்தினர் தோளிலே துண்டை போட்டு வலம் வர தொடங்கினர். இப்படி பல ஆண்டுகள் தனது கொள்கைகளால் மேற்பட்டு இவரை தொடர்ந்து மாதமோ சித்திரை நேரமோ பத்தரை உங்களுக்கோ நித்திரை போடுங்கள் உதய சூரியனுக்கு முத்திரை என்று தனது பேச்சினாலே அனைவரையும் மசர வைத்து பெரியாரை தொடர்ந்து திராவிட கழகத்தை முன்னேற்றுவதற்காக வந்தவர் தான் அறிஞர் அண்ணா அவர்கள். ஒரு முறை மேடையில் அறிஞர் அண்ணா எதிர்கட்சியினரை பார்த்து கேட்டாராம், ஏன் இந்திய தேசிய மொழியாக அறிவித்தீர்கள் என்று. அதற்கு அவர்கள், இந்தி தான் இந்தியாவின்
இந்தியாவில் அதிகமாக பேசுகிறார்கள். அதனால் தான் அதனை தேசிய மொழியாக அறிவித்தோம் என்றனராம். அதற்கு அண்ணா, அப்படி என்றால் காகம் தான் இந்தியாவில் அதிகமாக பறக்கிறது, அப்படி இருக்கையில் ஏன் தேசிய பறவையாக மயிலை அறிவித்தீர்கள் என்று அண்ணாவின் கேள்வி அனைவரையும் அசர வைத்தது. அண்ணாவின் சொற்பொழிவுகளாலும் பெரியாரின் கொள்கைகளாலும் தொடர்ந்து வந்தவர் தான் நமது டாக்டர் கலைஞர் அவர்கள். இப்படி ஆண்டாண்டு காலமாக ஆளும் வர்க்கத்தின் ஆதிக்கத்தால் கல்வி மறுக்கப்பட்ட கைகளில் புத்தகங்களை கொடுத்து இன்று இதை நீ தலை குனிந்து படி, நாளை இந்த உலகம் உன்னை தலை நிமிட்டு பார்க்கும் என்று ஒடுங்கியிருந்த தமிழினத்தை தலை நிமிர வைத்தவர் கலைஞர் என்று சொன்னால் அது எத்தனை தலைமுறை வந்தாலும் மிகையாகாது. தலைப்பு இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். இன்று நேற்றல்ல, இந்தி திணிப்பிற்கு எதிராக தமிழ் மக்களின் போராட்டம் கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால வரலாறு. சுதந்திர போராட்டத்தை போல இந்தி திணிப்பிற்காகவும் தமிழ் மக்கள் போராடியுள்ளனர். 1937 கட்டாயமாக இந்தி திணிக்கப்பட்ட முதல் மாநிலம் தமிழ்நாடு. மறு நிமிடமே அதற்கு எதிர்வினையாற்றினோம். பிள்ளைகளின் கல்வியின் மீது இருந்த எதிர்கால கனவு, ஆதிக்கம், முற்றோருக்கு எதிரான போராட்டம், தமிழ் மொழியின் மீது இருந்த மாறா பற்றின் காரணமாக தொடர்ந்து 3 ஆண்டுகள் போராடினோம். ஊர்வலங்கள், மேடை பேச்சுகள், துண்டு பிரசுரங்கள், அரசு அலுவலகங்கள், அமைச்சரின் வீடு முற்றுகை என தமிழ்நாட்டையே ஒன்றிணைத்து தந்தை பெரியார் இந்தி இங்கிருந்து வெளியேறும் வரை போராடினார். அதன் விளைவாக 1940 இந்தி திணிப்பு திரும்ப பெறப்பட்டது. இதுதான் மொழி போரின் முதல் கட்ட வரலாறு. ஆதிக்கம் உள்ள இடத்திலெல்லாம் அண்ணாவின் குரல் என 30 ஆண்டுகள் மொழி போரில் தன்னை இணைத்தார். 1965 கலைஞர் அண்ணாவின் தோளோடு தோள் நின்று சொல்வாள் ஏந்தி தமிழ்நாட்டையே இந்தி திணிப்பிற்கு எதிராக நிறுத்தினார். ஆட்சி பொறுப்பேற்றது முதல் தமிழ்நாட்டை உலக தரத்திற்கு உயர்த்தி இருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். சர்வதேச விளையாட்டு போட்டிகளை தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைச்சிருக்காரு நம்ம முதல்வர். தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் உலக அரங்கில சாதனை படைக்க உறுதுணையா இருக்காரு நம்முடைய முதல்வர். இப்படி எல்லா துறைகளிலையும் சமமான வளர்ச்சி என்பது நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் மட்டுமே சாத்தியமாயிருக்கு. இவருடைய சாதனை சரித்திரத்தை பத்தி பேச்சாளர்கள் பேச அரங்கமே அதிர்ந்தது. அதை இப்ப பாக்கலாம். திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு க ஸ்டாலின், காற்றடித்தால் கலைந்திடுவோம் என தெரிந்தும் சிலந்தி ஒற்றை காலில் வலையில் தொங்குவது ஏன், மலர்ந்து விட்டால் உதிர்ந்திடுவோம் என அறிந்தும் மலர்கள் மீண்டும் மீண்டும் கொடியில் மலர்ந்து மனம் தருவது ஏன், ஒலி கொடுத்தால் கரைந்திடுவோம் என புரிந்தும் மெழுகுவர்த்தி கார் இருள்ளகற்ற தலையில் தீ சுமப்பது ஏன், வீழ்ச்சி கண்டும் வாடாமல் விடியல் வேண்டும் தேடல், அந்த நாடல்தான் நம் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல். வாழ்க்கையின் லட்சியம் மனித சமுதாய தொண்டு என்ற பெரியாரின் பகுத்தறிவு தேடலையும் எதையும் தாங்கும் இதயம் அண்ணாவின் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற பாடலையும் முடியுமா நம்மால் என்பது தோல்விக்கு முன்வரும் தயக்கம், முடித்தே தீருவோம் என்பது வெற்றிக்கான முழக்கம் என்ற கலைஞரின் வாகை சூடலையும் தன்னகம் கொண்டதே தன்னிகரில்லா நம் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல். அதனால்தான் ஓர் தாய் வயிற்றில் உதிக்காவிட்டாலும் தமிழ் குடி என்ற தொப்புள் கொடி உறவு கொண்டு நமக்கு நாமே என தளபதி நடந்த போது தமிழ்நாடே அவர் பின் திரண்டது. சூழ்ச்சிகள் திராவிட மாடல் நாயகர் மு க ஸ்டாலின் என மிரண்டது. விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம் இல்லையேல் உரம் என்ற சேகுவாராவின் வரி நம் முதல்வர் திராவிட மாடல் நாயகர் ஸ்டாலின் அவர்களின் முகவரி. பணப்பையை பார்க்காமல் படிக்கும் மாணவர்களின் இறைப்பையை பார்த்ததால் தான் பள்ளிகளில் காலை உணவு திட்டம், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணும் கட்டம், கர்மவீரரே இன்று இருந்திருந்தால் நம் முதல்வரின் காலை உணவு திட்டத்தில் வியந்திருப்பார். கர்மவீரர் நம் திராவிட மாடல் நாயகர் செயல் வீரர் என புகழ்ந்திருப்பார். பொறுத்திருங்கள், 2026 திராவிட மாடல் தொடரும். இனி பள்ளிகளில் மாலை உணவு திட்டமும் மலரும். லட்சங்களின் பின் ஓடாமல் லட்சியத்தின் சூடலே திராவிட மாடல்.
கர்ப்பிணி பெண்களுக்கு மாதம் 5000 ரூபாய் உதவி, மாவட்ட ஆட்சியர், மாநகர மேயர் என பெண்களுக்கு உயர் பதவி, பேருந்தில் பெண்களுக்கு இலவச பயணம், வீட்டு பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகையால் நிம்மதியான அயணம் என தொடர்கிறது பெண்களின் மகிழ்ச்சி தருணம். காரணம், நம் திராவிட மாடல் நாயகர் MK Stalin அவர்களின் திராவிட மாடலின் வெற்றி புதினம். அதனால்தான் MP பார்த்தாலும் MP தேர்தலில் ஒருவருக்கும் ஒரு இடமும் கிட்டவில்லை. திராவிட மாடலின் நிழலை கூட யாரும் எட்டவில்லை. புதுமை பெண் சட்டத்தால் மாணவிகள் மகிழ்ச்சி, தமிழ் புதல்வன் திட்டத்தால் மாணவர்கள் எழுச்சி, இல்லம் தேடி கல்வி நாட்டத்தால் எழுச்சி, நான் முதல்வன் ஊட்டத்தால் கல்லாமையின் வீழ்ச்சி. விளைவு, வீணை ஏந்தும் சரஸ்வதி கூட இனி அனைவருக்கும் இலவச கல்வி என்ற ஆணை ஏந்துவாள். திராவிட மாடலின் இன்ப வானில் நீந்துவாள். தமிழ்நாட்டில் இருப்பவரெல்லாம் தமிழர் அல்ல, தமிழ் நாட்டத்தால் தன் நலம் துறப்பவரே தமிழர். எந்த சாதிக்கு பிறந்தோம் என்று பாராமல் எதை சாதிக்க பிறந்தோம் என்ற நோக்கு நம் முதல்வர் MK Stalin அவர்களின் திராவிட மாடலின் இலக்கு. அவ்விலக்கை எட்டினால் சதியும் சாதியும் நம்மை நெருங்காது, நிதிக்கு முன்னம் நீதி வணங்காது, வஞ்சனை செல்லாது, வன்முறை வெல்லாது, முன்னேற்றம் முடங்காது. இளையோரே இணைந்திடுங்கள், பெரியோரே துணையிருங்கள். திராவிட மாடல் உதய சூரியனால் காய்ந்த இலைகள் மக்கி உதிரட்டும், தோய்ந்த தாமரை வெட்கி மூழ்கட்டும், துல்லிய கில்லிகள் புள்ளியாய் தேயட்டும், பாய்ந்த கோமான்கள் சாமான்களாய் மாயட்டும். நம் முதல்வர் MK Stalin அவர்களின் ஆட்சி மாட்சியால் தூற்றுவாரும் போற்றுவார், போற்றுவார் 2026 மீண்டும் அரியணை ஏற்றுவார். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு திராவிட மாடல் நாயகன் முதல்வர் MK Stalin. ஆஹா, எங்கள் உயிரினும் மேலான திராவிட மாடல் நாயகர் முதல்வர் அவர்களின் பெயரை சொல்லும் போதே நம் உடம்பெல்லாம் நாடி நரம்பெல்லாம் அக்களிப்பால் அகமகிழ்கிறது. கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் சுயமரியாதை சிந்தனையோடு அண்ணாவின் கனவுகளையும் கலைஞரின் கனவுகளையும் நெஞ்சில் சுமந்து கொண்டு நல்லாட்சி புரிந்து வருகிறார். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்பான் வள்ளுவப்பெருமான். அப்படி மக்களுக்கு இன்று என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப திட்டங்களை செய்து அந்த இறைவனாகவே நம் கண்முன் வலம் வந்து கொண்டிருக்கிறார். மத்திய அரசோ மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இதோ நான் இருக்கிறேன் என்று தனது கரங்களை நீட்டி முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் இட்டுச் சென்று கொண்டிருக்கிறார் என்றால் அதில் மாற்று கருத்தே இல்லை. தமிழ்நாட்டில் நிதி நெருக்கடி பற்றாக்குறை வந்தபோதிலும் கூட சொல்வதைத்தான் நாங்கள் செய்வோம் என்று தேர்தலின் அறிக்கைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி எதிர்கட்சிகள் கூட இன்று ஒரு குறையுமே சொல்ல முடியவில்லையே என்று இந்த ஆட்சியை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்னவென்று சொல்வது? இலவச பேருந்து திட்டம் ஒன்று போதுமே, குடும்ப அரசிகள் அனைவருமே தங்கள் கன்னத்தில் கை வைத்து 1000 ரூபாய் மிச்சமாகிறது என்று நெகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளி படிப்பை முடித்து பெண்கள் கல்வி படிப்பை உயர்கல்வி படிப்பை தொடர்ந்தால் 1000 ரூபாய் என்ற அவர்களின் எண்ணம் எப்படி இருக்கிறது? இங்கே ஒரு கருத்தை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். முல்லைக்கு தேரை தந்த பாரியை பார்த்ததில்லை, மயிலுக்கு போர்வை தந்த பேகனை பார்த்ததில்லை, மகாபாரதத்திலே வரக்கூடிய வள்ளல் நம் கர்ணனை பார்த்ததில்லை. ஆனால் இவர்களின் ஒத்த உருவமாக இன்று நம்முடைய முதல்வர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதை எவராலும் மறுத்துவிட முடியாது. எத்தனை திட்டம்! நான் முதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி என சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய திராவிட மாடல் நாயகர் இந்த நிலம் உள்ள வரையில், ஆகாயம் உள்ள வரையில், நீர் உள்ள வரையில், புல் பூண்டு உள்ள வரையில் என்றென்றும் அவரது ஆட்சிதான் அமையும். இன்னைக்கு பேச்சாளர்களின் வழியை கேட்ட திராவிட தலைவர்களின் வரலாறு பிரமிப்பை ஏற்படுத்துச்சு. மீண்டும் இதே என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி நிகழ்ச்சியில திரும்பவும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.